பிஆர்எஸ் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். குஜராத் இந்த முறை மும்முனை போட்டி, பாஜக இந்த முறை எப்படியான அவங்களுடைய வியூகங்கள் இருக்கிறதா நீங்கள் இப்போ, அதாவது நாம் முன்பு பேசும்போது வந்து தேர்தலுக்கு முந்தைய ஒரு கணிப்பாக இருந்தது, இப்போ தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் தேதி இன்னும் டிசம்பர் 8 முடிவு தெரியும், டிசம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் 2 கட்ட தேர்தலில் பாஜகவுக்கான ரோல் அங்கே என்னவா இப்போதைக்கு இருக்கு? ஏன்னா பிரதமர் நிலையிலேருந்து அங்கே பரப்புரையை தொடங்குகிறார், உள்துறை அமைச்சர் தொடங்குகிறார், எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கணிப்பு என்னவா இருக்குது மும்முனை போட்டியில்? முதல்ல இது மும்முனை போட்டின்னா இத்தனை வருஷமாக அங்கே இல்லாமல் இல்லை, 2012 மும்முனை போட்டி இருந்தது. அப்போ கேஷுபாய் பட்டேல் வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு கட்சி வச்சுட்டு பண்ணார். ஸோ அப்போ அப்பயும் மும்முனை போட்டி இருந்துச்சு, அப்பயும் பாஜக வந்து கம்ஃபர்டபுளாக தான் வச்சாங்க 2012. அதுக்கப்புறம் தான் மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக வரார். ஸோ அதனால் இது புதுசு கிடையாது, பட் ஒரு கேப், பட் ட்ரெடிஷ்னலி ஒரு காங்கிரஸ் பிஜேபி ஃபைட்டுன்னு தான் அங்கே இருந்ததுனால, ஆம் ஆத்மி கட்சி அதுவும் பஞ்சாப் தேர்தலுக்கு அப்புறம் இங்கே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இது அப்படி போகுமோ, ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு ப்ராப்ளி ஒரு 5% 6% அந்த மாதிரி ஓட் ஷேர் வேணால் அவங்க வாங்கலாமே தவிர அவங்க ஒரு சீட்ஸை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்படியே இருந்தாலும் ஒரு 4-5 சீட் அந்த மாதிரி தான் வாங்க, சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். பட் லார்ஜ்லி அக்ராஸ் த ஸ்டேட் அவங்க வந்து ஒரு 5-6% ஓட் ஷேர் வாங்கினோம். ப்ராப்ளி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், இங்கே எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து மாநில அளவில் அவங்க வாங்கினாலும் அவங்களால இந்த கன்வெர்ட் பண்ண முடியல, அந்த ஓட் ஷேரை ஒரு பர்டிகுலர் சீட்ஸில் கூட கன்வெர்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் வரும் பார்க்குறேன். ஸோ அப்போ அது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஜக வந்து எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ ஜெயிச்ச சீட்ஸை விட ஜாஸ்தி சீட்ஸ் இந்த ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி அந்த மாதிரி அந்த 6-7% வாக்குகளை வந்து அவங்க பிரித்தாங்கன்னா, பாஜக வந்து போனதால் 99 ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியெலாம் 117 இந்த மாதிரி 120 இந்த மாதிரி நம்பர்லாம் தாண்டி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 130-140 சீட்ஸ் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன ரீசனாக நீங்கள் பார்க்குறீங்க? வெறும் வந்து மும்முனை போட்டி ஓட் ஸ்பிளிட்டு அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தானா, இல்லை இது வந்து இப்படி ஜெயிப்பதற்கான வாய்ப்புக்கு, இல்லை அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் இப்படி ஏதாவது? வளர்ச்சி திட்டம் வந்து இன்னைக்கு 1-2 இல்லை, அது வந்து விமர்சனம் வைக்கலாம். சில பேர் குஜராத் மாடல் வந்து போகஸ் மாடல் அது இல்லை அப்படிலாம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதிர் சைடில் இருக்கிறவங்க பேசலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நேற்றுக்கும் இல்லாமல் அது ஒரு 25 இயர்ஸ் பிளானாக தான் அங்கே இருந்திருக்கு. வளர்ச்சி திட்டங்கள் அங்கே இருக்கிற அந்த டிமோகிராஃபி வேறு, அந்த அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வியல் முறையோ இல்லாட்டி அதை வந்து கம்பேர் பண்ணுறது மற்றவங்களுடைய கஷ்டம். ஏன்னா அங்கே ஹைலி ஆண்டர்ப்ரோனியல் கல்ச்சர், ஸோ அங்கே வந்து சில அதே மாதிரி பகுதிக்கு பகுதி மாறும், ட்ரைபல்ஸ் கான்சன்ட்ரேஷன் சில இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும், அர்பனைஸ்டு சிட்டிஸ் இன்னும் சில பகுதிகளில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த டிமோகிராஃபியை மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ குஜராத்துக்கு ஏற்ற மாடலில் தான் அவங்க வளர்ச்சிக்கு கொண்டு போனனால தான் அவங்க மறுபடியும் கொண்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ அது தொடர்ந்து நடக்குது. ஸோ புதுசாக இந்த 5 வருஷத்தில், இதுக்கு முன்னாடி 15 வருஷம் நடக்காது, புதுசாக 5 வருஷத்தில். ஸோ அது கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அந்த வளர்ச்சி திட்டங்கள் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது காங்கிரஸ் முன்பு இருந்த விட ரொம்ப பலவீனமாயிருக்காங்க இந்த தடவை. ஸோ அது ரெண்டாவது காரணம். கண்டிப்பாக பலவீனமாயிருக்கிறாங்க, ஏன்னா கடந்த முறை காங்கிரஸில் போட்டிட்ட அவங்க 17 பேர் இந்த தடவை பாஜகவில் போட்டிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய டிக்கெட்ஸ் எல்லாம் இங்கே இப்போ அந்த கேள்வி வரும்ல, காங்கிரஸ் வந்து ஒரு காங்கிரஸ் முக் பாரத்ங்கிறது 2014 வைக்கப்பட்ட முழக்கம், தொடர்ந்து வந்து காங்கிரஸ் வந்து பல இடங்களில் அவங்க வந்து தோல்வி முகம் காண்றாங்க. ஆனால் எல்லா மாநிலத்திலையும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாஜகவில் சேர்றாங்க, டிக்கெட் கொடுக்கப்படுது, அதில் சிலருக்கு வெற்றி பெற்றிருக்காங்க, சிலருக்கு திரும்பவும் அதே தொகுதியில் தோல்வியும் கிடச்சிருக்குது. அது ஆனால் அது எப்படி காங்கிரஸ் இல்லாத பாரதம்ங்கிற முழக்கத்தில் காங்கிரஸ்லேருந்து உள்ளவங்கலாம் வந்து பாஜகவில் வந்து டிக்கெட் கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லா எலெக்ஷன் எல்லா ஸ்டேட்லையும் ஒரே ஃபார்முலா இருக்கே, அதுக்காக ஒரே ஃபார்முலா இல்லை. சரி, அது அதுவே ஒரு சான்று இந்த மாதிரி பாஜக வளர்ந்து அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, காங்கிரஸ் வீக்கனாக இருக்கணும், அவங்க ஆம் ஆத்மி கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம், இல்லாட்டி தனி கட்சி ஏதாவது சேர்ந்துக்கலாம், இண்டிபெண்டன்ஸாக கண்டிப்பாக. ஆனால் ஏன் பாஜக அந்த கேள்வியை தான் வெற்றி வாய்ப்பு, அது வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்குன்னு தான் அங்கே போய் சேர்றாங்க. அதில் வந்து பாஜக இருந்ததுன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தானே சீட் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி இது வந்து தவறு அப்படிங்கிற புள்ளியில் இருந்துருல, இங்கே வந்து பாஜக இவ்வளோ வருஷமாக அங்கே ஆட்சியில் இருக்குது, பாஜக வந்து அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி, அதில் யாரும் மறுக்கலை. ஆனால் இங்கே இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் செய்யும் போதாவது அதற்கான ஒரு காரணி த்ரெட் ஃபேக்டர் பல விஷயங்களை சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற இடத்துலயும் சேம் ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகுதுல, பாஜக செய்றாங்களான்னு இல்லாட்டி அவங்க பாஜக நோக்கி வராங்க. இப்போ அதிமுகலையும் திமுகல போய் இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க, இத்தனை பேர் மந்திரி எல்லாம் இருக்காங்க, திமுகல பல வருஷங்களா இருந்து அவங்களுடைய அதிமுகலையும் போனவங்களுக்கு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க, அதை நம்ம விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் இது ஏன்னா
சித்தாந்தமும் கொள்கையும் தோல்வி அடைந்து அரசியல் விட்டு விலகணும். ஆனா அரசியலையும் இருக்கணும். காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்கல, காங்கிரஸோட தலைமை மேல ஒரு அதிருப்தி இருக்கு, காங்கிரஸ்ல ஒரு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கும்போது அரசியல் இருக்கணும்னு நினைக்கும்போது அங்க அடுத்த ஆப்ஷன் என்ன பாக்குறாங்க, பாஜக அதை சித்தாந்தத்தை ஏத்துட்டு தானே வராங்க. அப்படிங்கும்போது இது எப்படி தவறுனு சொல்ல முடியும்? நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. Call 888-300-300.